முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத்தின் உடல் பீரங்கி குண்டுகள் முழங்க தகனம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இலங்கை பூட்டான் நேபாளம் உள்ளிட்ட நாடுகளின் ராணுவ தளபதிகள் இறுதி மரியாதை. குன்னூர் அருகே ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்தில் ட்ரோன்களை கொண்டு வீடியோ பதிவு. வீடியோ பதிவை முப்பரிமாணமாக மாற்றி ஆய்வு மேற்கொள்ள விமானப்படையினர் திட்டம். பசுமை தமிழ்நாடு திட்டத்தை செயல்படுத்த அரசாணை வெளியீடு. அடுத்த 10 ஆண்டுகளில் காடுகளின் பரப்பளவை 10% உயர்த்த இலக்கு. சபரிமலையில் சுகாதாரத்தை காப்பாற்றவும் வன விலங்குகளை பாதுகாக்கவும் 10வது ஆண்டாக செயல்படுத்தப்படும் புண்ணியம் பூங்காவனம் திட்டம். கழிவுகள் அதிகரித்துள்ளதால் தூய்மைப்படுத்தும் பணிகள் தீவிரம். வனப்பகுதியில் சுற்றுவட்ட சாலை அமைப்பதற்காக மரங்களை வெட்டக்கூடாது. ஆரோவில் அறக்கட்டளைக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. ரயிலில் அடிபட்டு யானைகள் இறப்பதை தீவிரமாக கண்காணிக்கப் போவதாக மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. யானைகள் உயிரிழப்பை தடுக்க எடுத்த நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. கிருஷ்ணகிரி வேப்பனப்பள்ளி அருகே வெள்ள நீரில் மூழ்கிய தற்காலிக சாலை. கயிறு கட்டி ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்லும் கிராம மக்கள். உருமாறிய கொரோனா தொற்றை கண்காணிக்க உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சுகாதாரத்துறை செயலர் உத்தரவு. திருக்கழுக்குன்றத்தில் பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்யும் மாணவர்கள் கூடுதல் பேருந்துகளை இயக்க கோரிக்கை. காஷ்மீர் மாநிலத்தின் பந்திபோரா மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 2 காவலர்கள் உயிரிழந்தனர். விவசாயிகள் போராட்டத்தில் போலீஸ் நடவடிக்கையில் எந்த விவசாயிகளும் உயிரிழக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதத்தை பயிற்சி பெற்றவர்களை கொண்டு பாட வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி கேரள அரசு செயல்படுகிறது என தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. கேரளாவில் வரும் 21ஆம் தேதி முதல் மாநிலம் தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என தனியார் பேருந்து உரிமையாளர்களின் ஐக்கிய பேரவை அறிவித்துள்ளது. செல்வாக்கை பயன்படுத்தி போட்டி நிறுவனங்களை ஏமாற்றியதாக எழுந்த புகாரில் அமேசான் நிறுவனத்திற்கு இந்திய மதிப்பில் சுமார் 10,000 கோடி ரூபாயை இத்தாலிய அரசு அபராதம் விதித்துள்ளது. மெக்சிகோவில் அகதிகளை ஏற்றிச் சென்ற டிரக் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 53 பேர் உயிரிழந்தனர். பென்சில்வேனியா மாநில பல்கலைக்கழகத்தின் 19வது தலைவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பேராசிரியை நீலி பெண்டாபுடி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நியூசிலாந்தில் வரும் 2024ஆம் ஆண்டு முதல் சிகரெட் விற்பனைக்கு நிரந்தர தடை படிப்படியாக அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹூண்டாய் நிறுவனம் உருவாக்கும் பறக்கும் கார்
2028 பயன்பாட்டுக்கு வரும் என தகவல் வெளியாகியுள்ளது. ISL தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் சென்னையின் எஃப்சி ஏடிகே மோகன் பகன் அணிகள் மோதுகின்றன. ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படைகளின் தளபதி பிபின் ராவத்தின் உடல் அரசு மரியாதையுடன் 17 சுற்றுகள் பீரங்கி குண்டுகள் முழங்க தகனம் செய்யப்பட்டது. குன்னூர் காட்டேரி மலைப்பாதையில் நடந்த ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் அவர் மனைவி உட்பட மொத்தம் 13 பேர் உயிரிழந்தனர். பயணித்த 14 பேரில் 13 பேர் இறந்துவிட்ட நிலையில் ஒருவர் மட்டும் பெங்களூர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். முதலில் கோவையிலிருந்து டெல்லி விமானப்படை விமான நிலையத்திற்கு ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த 13 பேரின் உடல்கள் கொண்டு செல்லப்பட்டன. அங்கு பிரதமர் மோடி நேரில் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் டெல்லி காமராஜர் மார்க் பகுதியில் உள்ள பிபின் ராவத்தின் வீட்டிற்கு மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், மன்சுக் மாண்டவியா, ஜெய்சங்கர், ஸ்மிருதி இராணி உள்ளிட்டோர் சென்று அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து அவர்கள் இறுதி மரியாதை செலுத்தினர். மேலும் அங்கு உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினர் அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவி மதுலிகா ராவத் ஆகியோரது உடல்கள் காமராஜ் மார்க் வழியாக டெல்லி கண்டோன்மெண்ட் மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு இசை கருவிகளுடன் வீரர்கள் அணிவகுத்து நின்றனர். இலங்கை, பூட்டான், நேபாளம், வங்காளதேசம் உள்ளிட்ட நாடுகளின் ராணுவ தளபதிகள் இறுதிச் சடங்கு நிகழ்வுகளில் பங்கேற்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவி மதுலிகா ராவத் ஆகியோரின் உடல்களுக்கு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டன. அவர்களது மகள்கள் உடல்களுக்கு தீ வைத்தனர். அப்போது 17 சுற்றுகள் பீரங்கி குண்டுகள் முழங்க 800 ராணுவ வீரர்களின் மரியாதையுடன் உடல்கள் தகனம் செய்யப்பட்டது. கடந்த 8 தேதி முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி உட்பட 13 பேர் குன்னூர் காட்டேரி அருகே ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தனர். இந்த விபத்து தொடர்பாக விசாரணையை மேற்கொள்ள விமானப்படை விசாரணை அதிகாரியாக மன்வேந்திரா சிங் நியமிக்கப்பட்டு 2 நாட்களாக சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அதேபோல காவல்துறை தரப்பிலும் ADSP முத்துமாணிக்கம் தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விமானப்படை தரப்பிலிருந்து 2 ட்ரோன்களை கொண்டு விபத்து நிகழ்ந்த சுற்று வட்டாரத்தில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஹெலிகாப்டர் வந்த திசை, எதிர் திசை என 4 புறங்களிலும் வீடியோ பதிவு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த வீடியோ பதிவை முப்பரிமாணமாக மாற்றி ஆய்வு செய்து விசாரணை மேற்கொள்ளவும் விமானப்படையினர் திட்டமிட்டுள்ளனர். அடுத்த 10 ஆண்டுகளில் காடு மற்றும் மரங்களின் பரப்பளவை 23.98% 33% உயர்த்தும் நோக்கத்துடன் பசுமை தமிழ்நாடு திட்டம் செயல்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகம் 130,060 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இதில் மொத்த பரப்பளவில் தற்போது 31,194 சதுர கிலோமீட்டர் மட்டுமே பசுமை போர்வை உள்ளது. கடந்த 1988 கொண்டுவரப்பட்ட தேசிய வன கொள்கையின்படி ஒரு மாநிலத்தில் நிலப்பரப்பில் 33%, அதாவது தமிழகத்தில் 42,919 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பசுமை போர்வை இருக்க வேண்டும். இந்த இலக்கை எட்ட தமிழகம் மேலும் 13,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு பசுமை போர்வையை உருவாக்க வேண்டியுள்ளது. இந்த இலக்கை அடுத்த 10 ஆண்டுகளில் எட்டுவதற்காக பசுமை தமிழ்நாடு இயக்கம் தொடங்கப்படும் என்று நடப்பாண்டு மாநில பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான நிர்வாக அனுமதி மற்றும் ₹38,80,00,000 நிதியை ஒதுக்கீடு செய்து சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செயலர் சுப்ரியா சாஹூ அரசாணை பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் அடுத்த 10 ஆண்டுகளில் 265 கோடி உள்நாட்டு வகையைச் சேர்ந்த மரக்கன்றுகள் நடப்பட உள்ளன. இதற்காக 2021-22 நிதியாண்டில் 5,000 ஹெக்டேர் பரப்பளவில் 47,00,000 மரக்கன்றுகளை உருவாக்க ₹21 கோடியும் 2022-23
13 நிதியாண்டில் 1,30,00,000 மரக்கன்றுகளை உருவாக்க ₹17,80,00,000 ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பத்தாவது ஆண்டாக சபரிமலையில் புண்ணியம் பூங்காவனம் திட்டப்படி தூய்மைப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சபரிமலையின் சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்பாற்றும் விதமாகவும் வன விலங்குகளை பாதுகாக்கும் நோக்கிலும் நெகிழி ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் புண்ணியம் பூங்காவனம் என்ற திட்டப்படி தூய்மைப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. தினசரி சராசரியாக 40,000 பக்தர்கள் தரிசனத்திற்கு வந்து செல்லும் நிலையில் பக்தர்கள் கொண்டு வரும் நெகிழி பொருட்கள் அவர்களிடமிருந்து வாங்கப்பட்டு தனித்தனி குப்பை தொட்டிகளில் சேகரிக்கப்படுகின்றன. தற்போது பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பால் கழிவுகளின் அளவும் அதிகரித்துள்ளது. இதையடுத்து சபரிமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் புண்ணியம் பூங்காவனம் திட்டப்படி தூய்மைப்படுத்தும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ரயிலில் அடிபட்டு யானைகள் இறப்பதை தீவிரமாக எடுத்து கண்காணிக்கப் போவதாக மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் யானைகளின் எண்ணிக்கை வேகமாக குறைந்து வருவதாகவும் தந்தம் பல் முடிக்காக யானைகள் கொடூரமாக வேட்டையாடப்படுவதால் தேசிய வனவிலங்கு குற்ற தடுப்பு பிரிவுடன் சிபிஐ இணைந்து யானை வேட்டை தொடர்பான வழக்குகளை விசாரிக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்குகள் தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் 3 ஆண்டுகளில் இந்தியாவில் 61 யானைகள் ரயிலில் அடிபட்டு இறந்துள்ளது என்று மத்திய தணிக்கைத்துறை அறிக்கை தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். யானைகள் இறப்பு குறித்து யாரும் கவலைப்படுவதில்லை என வேதனை தெரிவித்த நீதிபதிகள் யானை வழித்தடங்களில் ரயில்களை மெதுவாக இயக்கினால் என்ன என்று கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த மத்திய அரசு வழக்கறிஞர் யானைகள் வழித்தடங்களில் 45 கிலோமீட்டர் வேகத்தில்தான் ரயில் இயக்கப்படுகிறது என்றும் 5 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்கினாலும் யானை மீது மோதினால் அவை இறக்கத்தான் செய்யும் என்றும் இதுகுறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்வதாகவும் தெரிவித்தார். மேலும் யானை இழப்பை தடுக்க எவ்வளவு பணம் செலவழித்தாலும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை என குறிப்பிட்ட நீதிபதிகள் இதுகுறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கும் தெற்கு ரயில்வேக்கும் உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி 21 தள்ளி வைத்தனர். உருமாறிய கொரோனா தொற்றினை கண்காணிக்க உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சுகாதாரத்துறை செயலர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளர் இறையன்பு தலைமையில் சுகாதாரத்துறை செயலர் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் ஆகியோருடன் காணொலி காட்சி மூலம் கொரோனா கண்காணிப்பு பணிகள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. அதில் மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் சரியாக பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. அப்பொழுது தமிழகத்தில் தகுதியுடையோருக்கு தடுப்பூசி செலுத்துவதை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் மருத்துவ உட்கட்டமைப்புகளை கண்காணிக்க வேண்டும், தேவைக்கேற்ப அதிகரிக்க வேண்டும் எனவும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் எவ்வித தொய்வும் ஏற்படாமல் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டது. தடுப்பூசி போடாத நபர்களையும் 2வது டோஸ் தடுப்பூசி போடாத நபர்களையும் கண்டறிந்து தடுப்பூசி போட வழிவகை செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு சுகாதாரத்துறை செயலர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பம்பையில் குளிக்கவும் சன்னிதானத்தில் தங்கி செல்லவும் தேவசம் போர்டு அனுமதி வழங்கியுள்ளது. சபரிமலையில் பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நாள்தோறும் 40,000 பக்தர்கள் தரிசனத்திற்காக வருகின்றனர். கொரோனா தொற்றால் பக்தர்களுக்கு தடைகள் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பக்தர்களுக்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பம்பையிலிருந்து நீலிமலை, அப்பாச்சி மேடு ஆகிய வனப்பாதை வழியாக செல்லவும் சன்னிதானத்தில் இரவில் பக்தர்கள் தங்கவும் தேவசம் போர்டு அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் பம்பையாற்றில் குளிக்கவும் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருக்கழுங்குன்றம் பகுதியில் பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி மாணவர்கள் பயணம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றத்தில் பள்ளி கல்லூரி அலுவலக நேரங்களில் போதுமான அரசு பேருந்து வசதி இல்லை என்று புகார் எழுந்தது. இதனால் பேருந்துகளில் முண்டியெடுத்து ஏறும் நிலை ஏற்படுவதாக தெரிவிக்கும் பயணிகள் படிக்கட்டில் மாணவர்கள் தொங்கியபடி பயணிப்பது அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் கவலை கூறினர். இவ்வாறான ஆபத்தான பயணத்தை தடுக்க தமிழக அரசு முக்கிய நேரங்களில் தேவையான அளவில் கூடுதல் பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது.
வேப்பனப்பள்ளி பகுதியில் கழுத்து வரை தண்ணீர் செல்லும் ஆற்றை கயிறு கட்டி ஆபத்தான முறையில் கிராம மக்கள் கடந்து செல்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஊராட்சி ஒன்றியம் நாச்சிக்குப்பம் பஞ்சாயத்துக்குட்பட்டது நந்தகுண்டப்பள்ளி கிராமம். இப்பகுதி மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக மார்க்கண்டேயன் நதியின் கிளை நதியில் தற்காலிக சாலை அமைத்து பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் மழை காரணமாக மார்க்கண்டேயன் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தற்காலிக சாலை முழுவதும் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் கிராம மக்கள் ஆற்றை கடந்து செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். சிலர் ஆபத்தை உணராமல் கயிறு கட்டி ஆற்றை கடந்து சென்று வருகின்றனர். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆற்றின் குறுக்கே சிறிய தரைப்பாலம் அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் எகிப்து நாட்டின் சின்னமான ராட்சத சாணவண்டின் சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அயர்லாந்து நாட்டில் இந்திய சிற்ப பூங்காவில் அமைப்பதற்காக கருங்கல்லில் வடிவமைக்கப்பட்ட சிலை கப்பல் மூலம் கொண்டு செல்லப்படவுள்ளது. இதற்காக 15 டன் எடை கொண்ட கருங்கல்லில் 10 அடி நீளம் 8 அடி உயரத்தில் ராட்சத சாணவண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. சாணவண்டின் பின்புறத்தில் உலக நாடுகளில் வாழ்ந்து மறைந்த தத்துவ ஞானிகளின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. மாமல்லபுரம் சிற்பக்கலை கல்லூரியில் பட்டம் பெற்ற சிற்ப கலைஞர் மோகன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட சிற்பிகள் கடந்த 8 மாதமாக இந்த சாணவண்டுவினை வடிவமைத்துள்ளனர். அயர்லாந்து நாட்டு சிற்பக்கலை ஆர்வலர் விக்டர்வே என்பவர் ராட்சத வண்டு சிலையை பூங்காவில் அமைக்கவுள்ளார். முற்றிலும் 99% பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில் ராட்சத வண்டு சிலை இன்னும் ஒரு சில தினங்களில் சென்னை துறைமுகத்திலிருந்து கப்பல் மூலம் அயர்லாந்து நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக இதனை வடிவமைத்த சிற்பி தெரிவித்துள்ளார். சேலம் அரசு மருத்துவமனை இருதய நோய் சிகிச்சையில் கடந்த 2 மாதங்களாக முதலிடத்தில் உள்ளது என அம்மருத்துவமனை முதல்வர் தெரிவித்தார். தமிழக அரசு வழங்கியுள்ள அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் வாயிலாக இருதய நோயாளிகளின் இறப்பு கடந்த 2 மாதமாக 0 என்ற நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். திருச்சி மாவட்டம் மணிகண்டம் ஒன்றியத்தில் உள்ள தனியார் கலைக்கல்லூரியில் மாதிரி பள்ளியின் 12வது வகுப்பு மாணவர்கள் 80 பேருக்கு கையடக்க கணினியினை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கினார். தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் மறைந்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத்தின் படத்திற்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசுடன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பள்ளி மாணவர்கள் பேருந்துகளில் ஆபத்தான பயணங்களை மேற்கொள்வதால் அத்தகைய வழித்தடங்களில் தேவையான பேருந்துகளை இயக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறினார். புதுக்கோட்டை விராலிமலை அருகே பேராம்பூர் பெரிய குளத்தின் அணைக்கட்டு உடைந்து தண்ணீர் வெளியேறி வருவதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டையில் உள்ள பெரிய குளம் வடகிழக்கு பருவமழை காரணமாக நிரம்பியுள்ளது. இதனால் ஏரியின் கரைப்பகுதி விரிசல் விட்டு உறுதித்தன்மையை இழந்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இப்ப இருக்கிற நிலைமை பாத்தீங்கன்னாக்க இப்ப நீங்களே பாக்கலாம், அந்த ஒரு இடத்துல தண்ணி ரொம்ப லீக் ஆயிட்டு இருக்கு. அது இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள கூட அது வெளியில வந்துடலாம். அதுக்காக தான் காலையில நாங்க இருந்ததுக்கு அப்புறம் இது இரவு விழுந்திருக்கு. இதே நேத்து இரவு விழுந்திருந்துச்சுன்னா இந்த இடத்துல நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது இல்லாம இப்ப காலையில ஊராளுங்க எல்லாம் வந்து அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து நீ காலையில வந்து இறங்கி இருந்தாங்கனாலும் பெரிய விபத்து நடந்திருக்கும். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்து நீரின் வேகத்தை கட்டுப்படுத்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பேராட்சி காலத்தில் கட்டப்பட்டது ரொம்ப ஓல்டு ஸ்ட்ரக்சரு, அதுல செங்கல்ல கட்டின கட்டடம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி போய் தற்போது பெஞ்ச பெருமழையினால எல்லாம் உடஞ்சு போயிடுச்சுங்க. இப்போ இது வந்து டெம்பரரியா வந்து இன்னொரு வியர்ல தண்ணியை திறந்து விட்டு வந்து அதனுடைய போர்ஸை குறைக்கிறோம். குறைச்சிட்டு இப்போ இந்த வியருக்கு உள்பக்கம் வந்து மணல் மூட்டைகளை அடிக்கி வந்து பாதுகாப்பு பண்ணி சேஃப்டி பண்றதுக்காக நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம், பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதனால் மணல் மூட்டைகளை அடுக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றது. அதாவது இது ஏகப்பட்ட பெட்டிஷன் போய் கொடுத்துருக்குற எல்லாமே பண்ணி செஞ்சிருக்கிறான். மாவட்ட கலெக்டர்கிட்ட போய் நேரடியாகவே சொல்லியிருக்கிறோம். எதுவுமே எந்த அதிகாரி கண்டுக்கிறதில்ல, ஒன்றும் பண்ணிக்கிறதில்ல. இது வந்து கட்டப்பட்டது அந்த காலத்தில் 100 வருஷம் அது சுத்தமாக இதை கட்டி அது பிற்பாடு யாருமே எந்த அதிகாரியும் வந்து பார்க்கறதும் இல்லை, ஒன்றும் பண்ணுறதில்ல. வந்து வந்து பார்த்துட்டு போயிடுறது பேசாமல். இப்போ என்னடான்னா ரொம்ப மோசமாகிருச்சு. இது புட்டிச்சுங்கிறப்ப கர்மண்டம் பூராவும்
போயிடும் கம்ப்ளைண்டா. அதனால இப்ப உடனே நடவடிக்கை எடுத்து உடனே இதை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேருக்கு மதுரை சிம்மக்கல்லை அடுத்துள்ள சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் மறைந்த முப்படை தளபதிக்கு ஈரோட்டில் உள்ள அரசு மகளிர் பள்ளி ஒன்றில் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி மற்றும் வீரர்கள் மறைவிற்கு நாகை ஆட்சியர் அருண் தம்புராஜ் மற்றும் அரசு ஊழியர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். திண்டுக்கல் பழனியில் மறைந்த முப்படை தளபதி பிபின் ராவத் உருவப்படத்திற்கு கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் கல்லூரி முதல்வர் பிபின் ராவத் ராணுவத்தில் பணியாற்றி நாட்டிற்காக ஆற்றிய சேவைகளை நினைவு கூர்ந்து பேசினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்திய தேசத்தின் முப்படை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட ராணுவ வீரர்களின் மறைவிற்கு ராமநாதபுரம் முன்னாள் ராணுவத்தினர் ஒன்று கூடி மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் மாலை அணிவித்து மலர்களை தூவி மவுன அஞ்சலி செலுத்தினர். ராமநாதபுரம் அருகே காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கல்லூரி மாணவன் மணிகண்டன் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் முறையில் இறந்த விவகாரம் தொடர்பாக தென்மண்டல ஐஜி அறிக்கை தாக்கல் செய்ய மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே வாகன சோதனையில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தாமல் சென்றதாக நீர்கோழியேந்தலைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற கல்லூரி மாணவரை கீழத்தூவல் காவல் நிலைய காவலர்கள் அழைத்து சென்று விசாரித்தனர். பின்னர் வீடு திரும்பிய மணிகண்டன் திடீரென உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக வெளியான பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த ஆணையத்தின் தலைவரான நீதிபதி எஸ் பாஸ்கரன் மாணவர் மரணம் தொடர்பாக தமிழக காவல்துறை தென்மண்டல ஐஜி 6 வாரங்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த நவம்பர் 15 தேதி நடை திறக்கப்பட்டு 16 தேதி முதல் விர்ச்சுவல் கியூ மூலம் முன்பதிவு செய்த 30,000 பக்தர்கள் தினசரி தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். முன்பதிவு செய்யாமல் வரும் பக்தர்கள் ஸ்பாட் புக்கிங் மூலம் முன்பதிவு செய்து தரிசனம் செய்து வருகின்றனர். தற்போது தினசரி தரிசனம் செய்யும் பக்தர்களின் எண்ணிக்கை 45,000 அதிகரித்துள்ளது. நடை பந்தலிலேயே பல மணி நேரம் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்யும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அப்பம் அரவணை உள்ளிட்ட பிரசாதம் வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் பிரசாதங்களை வாங்கிச் செல்கின்றனர். தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் கிழங்கு அரவை ஆலை கழிவுகளால் விவசாய நிலங்கள் பாதிப்படைவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். அப்பகுதிகளில் இயங்கி வரும் தனியார் மரவள்ளி கிழங்கு அரவை ஆலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகள் அருகில் உள்ள பீனி ஆற்றில் கலந்துவிடப்படுகிறது. இதனால் அதிகாரப்பட்டி, ஜீவாநகர், மாரியம்பட்டி, சாலூர், ஏ பள்ளிப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் மற்றும் மண்ணும் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விழுப்புரம் வனப்பகுதியில் சுற்றுவட்ட சாலை அமைப்பதற்காக மரங்களை வெட்டக்கூடாது என ஆரோவில் அறக்கட்டளைக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் நவ்ரோஷ் கெர்ஷாம் மோடி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆரோவில் அறக்கட்டளை எந்தவித அனுமதியுமின்றி கட்டுமானங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் தற்போது கிரவுன் சாலை என்ற பெயரில் சுற்றுவட்ட சாலை அமைப்பதற்காக வனப்பகுதி என்று கருதப்படும் பகுதியில் ஏராளமான மரங்களை வெட்டியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாய நீதித்துறை உறுப்பினர் ராமகிருஷ்ணன், நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அடங்கிய அமர்வு மரங்களை வெட்டக்கூடாது என ஆரோவில் அறக்கட்டளைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசு ஆரோவில் அறக்கட்டளைக்கு உத்தரவிட்ட தீர்ப்பாயம் விசாரணையை டிசம்பர் 17 தேதிக்கு தள்ளி வைத்தது.
மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்துள்ள திருவாலங்காடு காவிரி நீர்த்தேக்க பகுதி அருகில் குப்பைகளை கொட்டுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாடுதுறை ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை துப்புரவு பணியாளர்களே கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக இந்த காவிரி ஆற்றங்கரையில் கொட்டி வருகின்றனர். இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் பரவும் அபாயமும் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகத்தினர் அப்பகுதியில் குப்பை கொட்டுவதை தடுப்பதுடன் அங்குள்ள குப்பைகளை அகற்ற வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருத்தணி பகுதியில் சென்னை தனியார் கல்லூரி மாணவர்களால் மனித உரிமை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலாங்காடு ஒன்றியம் கிளம்பாக்கம் ஊராட்சியில் உள்ள கிராமங்களில் தனியார் கல்லூரி மாணவர்கள் மனித உரிமைகள், உயர்கல்வி, பெண்கள் உரிமை, சமூக நீதி மற்றும் ஒற்றுமை குறித்த பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விருதுநகரில் 4 வயது சிறுமி சமகோண சனா ஆசனத்தை செய்து நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பிடித்தார். யுகேஜி படித்து வரும் சிறுமி ஹாசினி பயிற்சியாளர் துணையுடன் அர்த்த சமகோண சனா என்ற யோகாசனத்தை இருபுறமும் முட்டைகள் மீது கால்களை வைத்தவாறு 31 நிமிடம் 23 நொடிகள் யோகாசனம் செய்து சாதனை புரிந்தார். இதற்கு முன்பு இதே சாதனையை தஞ்சாவூரைச் சேர்ந்த 4 வயது சிறுவன் 25 நிமிடம் செய்திருந்தது சாதனையாக இருந்தது. தற்போது இந்த சாதனையை ஹாசினி முறியடித்து புதிய சாதனை படைத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் 97வது ஹெலிகாப்டர் பைலட் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் இந்திய கடற்படை விமான பிரிவு தலைமை அதிகாரி மற்றும் கோவா கடற்படை பிரிவு தலைமை அதிகாரி ரியர் அட்மிரல் பிலிப்போஸ் ஜி பைனுமூட்டில் பங்கேற்று ஹெலிகாப்டர் பைலட் பயிற்சி முடித்த 20 பைலட்டுகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களை வழங்கினார். மேலும் அந்நிகழ்ச்சியில் விபத்தில் உயிரிழந்த முப்படை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட வீரர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. சீர்காழி பகுதியில் தணிக்கை அதிகாரிகளுக்கு பயந்து குளத்தில் ரேஷன் அரிசியை பணியாளர்கள் கொட்டியதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்துள்ள செம்மங்குடி கிராமத்தில் இயங்கி வரும் நியாய விலை கடையில் கணக்கு தணிக்கை செய்வதற்கு அதிகாரிகள் வந்ததாகவும் அந்த நேரத்தில் எஞ்சியிருந்த மூட்டைகளை அப்புறப்படுத்துவதற்காக ஊழியர்கள் குளத்தில் கொட்டியதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகரில் உள்ள திருவோத்தூர் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு மூர்த்தி விநாயகர் ஆலயம் மற்றும் வீர ஆஞ்சநேயர் ஆலயம் ஆகியவற்றில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கும்ப கலசத்துடன் மேளதாள வாத்தியங்களுடன் மூர்த்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வைஷ்ணவர்கள் கும்ப கலசங்களை சுமந்து கோபுரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் ஓசூர் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிய 6000 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம் வரும் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. 18 வயது முதல் 20 வயது வரை உள்ள 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பெண்களுக்கு பயிற்சியுடன் கூடிய 15,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பெண்கள் மட்டும் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு 0432922861 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை
ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பொருட்கள் வாங்கும்போது அவற்றின் எடை அளவு குறைபாடு உள்ளது என்று நுகர்வோர் சங்கம் சார்பாக மாவட்ட நிர்வாகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் காய்கறி மார்க்கெட் உள்ளிட்ட பல கடைகளில் பரமக்குடி ராமநாதபுரம் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் எடை அளவுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அதில் முத்திரையிடாத எலக்ட்ரானிக் தராசுகள், கவுண்டர் தராசுகள், எடைக்கற்கள், எடைக்கற்களுக்கு பதிலாக பயன்படுத்திய செங்கல், ஜல்லிக்கற்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அப்போது பரமக்குடி தொழிலாளர் நலத்துறை உதவி ஆய்வாளர் விமலா, வியாபாரிகள் தங்களுடைய எடைக்கற்கள், தராசு உள்ளிட்ட உபகரணங்களை ஆண்டுதோறும் அரசின் ஆய்வுக்குட்படுத்தி தர சான்றிதழை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்று வியாபாரிகளிடம் கூறினார். ஓசூர் பகுதிகளில் வறண்ட ஏரிகளுக்கு அணையிலிருந்து தண்ணீர் நிரப்புவது குறித்து கோட்டாட்சியர் தலைமையில் கிராம மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே வறண்ட ஏரிகளுக்கு நீர்த்தேக்க அணை நீரை நிரப்ப வேண்டும் என கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ஓசூர் கோட்டாட்சியர் கிராமத்தில் கிராம மக்களிடம் கருத்து கேட்பு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று கருத்துக்களை கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து தொரப்பள்ளி பகுதியில் உள்ள தென்பண்ணை ஆற்றையும் பார்வையிட்ட கோட்டாட்சியர் கிராம மக்களின் கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்தார். சென்னையில் வாகனங்கள் மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு விழிப்புணர்வுகளை சென்னை காவல்துறை மேற்கொண்டு வருகிறது. சென்னை காவல் ஆணையர் உத்தரவின் அடிப்படையில் தமிழக அரசால் வழங்கப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்ட பல்நோக்கு பயன்பாட்டுடன் கூடிய இரண்டு விழிப்புணர்வு வாகனங்கள் மூலம் ஒலி ஒளி கட்டமைப்புடன் அகன்ற திரையில் குறும்படங்களை ஒளிபரப்பி சென்னையின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்துக்காக மரங்கள் மற்றும் வீட்டை ஜேசிபி இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்துவதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலம் கையகப்படுத்தப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்காமலும் மேல்முறையீட்டிற்கான விசாரணை நடத்தாமலும் குடியிருப்புகளை இடித்து சாலை பணிகளை செய்து வரும் நெடுஞ்சாலை துறையினருக்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளி மாணவர்கள் பேருந்து படிக்கட்டில் பயணம் செய்வதன் ஆபத்தை எடுத்துரைக்கும் விதமாக சமூக ஆர்வலர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பேருந்துகள் மற்றும் ரயில்களில் தொங்கியபடியும் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் பயணம் செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகி வருகிறது. இந்நிலையில் மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலரும் தன்னார்வலருமான அசோக்குமார் என்பவர் தவிட்டு சந்தை பகுதியில் உள்ள மேல்நிலைப் பள்ளி அருகே படிக்கட்டில் ஆபத்தான பயணம் குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பேருந்து படியில் பயணம் நொடியில் மரணம் எனவும் தாய் தந்தையை நினை படிக்கட்டு பயணத்தை மற என்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி தனது மகனுடன் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இருப்பினும் மாணவர்கள் அதனை பொருட்படுத்தாமல் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் மேற்கொண்டது பொதுமக்களை கவலையடைய செய்தது. ராமேஸ்வரத்தில் இந்திய தேசத்தின் முப்படை தளபதி பிபின் ராவத் மற்றும் 11 ராணுவ வீரர்களின் மறைவிற்கு முன்னாள் ராணுவத்தினர் மோட்ச தீபம் ஏற்றி அக்னி தீர்த்த கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ராணுவ தளபதியின் திருவுருவப் படம் மற்றும் ராணுவ வீரர்கள் படங்களை வைத்து மோட்ச தீபத்தை ஏற்றி அதன் பின்னர் அக்னி தீர்த்த கடற்கரையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். அரியலூர் மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார்கள் வந்ததை அடுத்து நகராட்சி அதிகாரிகள் கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கடைகளில் வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பைகள் பறிமுதல் செய்யப்பட்டு முகக்கவசம் அணியாத கடைக்காரர்களிடமிருந்து அபராதம் வசூலிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் புதுப்பட்டினத்தில் திருக்கழுக்குன்றம் வருவாய்த்துறை சார்பில் சிறப்பு பட்டா திருத்த முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கலந்து கொண்ட ஏராளமானோர் உரிய ஆவணங்கள் கொடுத்து உடனடியாக திருத்தம் செய்து பயன்பெற்றனா்.
திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு மட்டும் திரையரங்குகளில் அனுமதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள திரையரங்கு முன்பு கொரோனா தடுப்பூசி முகாமை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பின் ஜான் வர்கீஸ் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரி அருகே உயர் மின்னழுத்த கம்பி வீடுகளுக்கு செல்லும் மின்கம்பி மீது விழுந்ததால் மின்கசிவு ஏற்பட்டது. இதனால் சுமார் 50 மேற்பட்ட வீடுகளில் இருந்து டிவி, பிரிட்ஜ், மின்சாதன பொருட்கள் சேதமடைந்தன. இதையடுத்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு சேதமடைந்த மின் பொருட்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு கோரினர். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த குளத்தூர் தார்காடு கிராமத்தில் உள்ள செம்மலை கரடு ஏரி கடந்த 2 பிறகு தற்போது நிரம்பி உபரிநீர் வெளியேறி வருகிறது. ஆனால் பாசன வாய்க்கால் மூலமாக மேட்டூர் அணையில் கலக்கும் உபரிநீரை குளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏரி குளங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என விவசாயிகள் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள குப்பத்துமேடு கிராமத்தில் வசிப்பவர் முதியவர் செல்வநாதன். அவரது குடும்பத்தினர் வெளிநாட்டில் உள்ள நிலையில் அவர் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இந்த நிலையில் அவரது வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் அவரை கட்டி போட்டுவிட்டு வீட்டிலிருந்த 89,000 பணம், 13.5 பவுண்ட் தங்க நகை மற்றும் வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். இதையடுத்து அவரது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மதுராந்தகத்தில் கூட்ட நெரிசலில் படிக்கட்டில் மாணவர்கள் பயணம் செய்வதை தவிர்க்க கூடுதல் பேருந்துகளை இயக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா ஊரடங்கு முடிந்து பள்ளிகள் திறந்த நிலையில் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து அரசும் கல்வித்துறையும் கூடுதல் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டை சுற்றியுள்ள கிராமப்புறங்களுக்கு குறைந்த எண்ணிக்கையிலேயே அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் கூட்ட நெரிசலில் மாணவர்கள் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணிக்கின்றனர். இதுகுறித்து தமிழக அரசும் கல்வித்துறையும் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாணவர்களின் பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாகை அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வந்தவர் தனபால். அரசு பேருந்தில் வந்த அவர் தன்னை டிப்போ வாசலில் இறக்கிவிடுமாறும் நடத்துனரிடம் கூறியுள்ளார். ஆனால் அந்த பேருந்து ஓட்டுநர் அவரை நாகை புதிய பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தனபால் நாகை அரசு போக்குவரத்து கழகத்திற்கு வந்து வாசலில் படுத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் பணிமனையில் இருந்து பேருந்துகள் உள்ளேயும் வெளியேயும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் அங்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் போதையிலிருந்த தனபாலை சமாதானம் செய்ய நீண்ட நேரம் ஆனதாக தெரிகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் பிறந்த ஊரான தொரப்பள்ளி கிராமத்தில் 143 பிறந்த நாள் விழா நடைபெற்றது. விழாவில் அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள திருவுருவ சிலைக்கு தமிழக அமைச்சர் ஆர் காந்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருப்பூர் மாவட்டம் முடுமலை பேருந்து நிலையத்தில் நரிக்குறவர் ஒருவரிடம் பேருந்து நடத்துனர் கடுமையாக நடந்து கொள்ளும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. குடிபோதையில் இருந்த அவர் நடத்துனரை உரிமையில் பேசியதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியை அடுத்துள்ள மருதன்கோன் விடுதி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தினர் இணைந்து மருதன்கோன் விடுதி 4 ரோட்டில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து 10 வாகன நிறுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆத்தூரில் பல மாதங்களாக சேதமடைந்து காணப்படும் நீர்த்தேக்க தொட்டிகளை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக மேட்டூரிலிருந்து கூட்டுக் குடிநீர் திட்டம் மூலம் சுழற்சி முறையில் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன.
இந்நிலையில் 29வது வார்டு ஜோதி நகர் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த 5 மேற்பட்ட தண்ணீர் தொட்டிகள் சேதமடைந்து காணப்படுகிறது. எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு தண்ணீர் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு தடை செய்யப்பட்ட 50,000 ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருளை கடத்திய ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது கர்நாடகாவிலிருந்து வந்த பேருந்தை மறித்து சோதனை செய்தனர். அதில் 50,000 ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருள் இருப்பது கண்டறியப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட சந்திரசேகர் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகேயுள்ள தனியார் கல்வியியல் கல்லூரி சார்பில் நடைபெற்ற கல்வியின் அவசியம் பாலியல் வன்கொடுமை தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 100 மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகள் மூலம் பள்ளி மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் அய்யன்கொல்லி பகுதியிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து ஒன்று கூடலூர் நோக்கி வந்து கொண்டிருந்தது. பேருந்து கூடலூர் நகர்பகுதியில் சென்றபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சிமெண்ட் தடுப்புகளில் மோதியது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பொதுமக்கள் நடமாட்டம் குறைவாக இருந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆருத்ரா தரிசன விழாவிற்கு பக்தர்களை அனுமதிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் டிசம்பர் 20 நடைபெறவுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக பக்தர்களின்றி ஆருத்ரா விழா நடத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் விழாவில் பக்தர்களை அனுமதிக்க வேண்டும் எனவும் தேர் திருவிழா நடத்த அனுமதி தர வேண்டும் எனவும் தீட்சிதர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திண்டுக்கல்லில் மணல் ஏற்றி வந்த லாரி மோதி 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததால் பொதுமக்கள் லாரியை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். திண்டுக்கல்லில் வெள்ளோட்டைச் சேர்ந்த இருவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது மண் ஏற்றிக்கொண்டு சென்ற டிப்பர் லாரி மீது மோதியது. இதில் அந்தோணி அருள் மற்றும் சாலமன் ராஜா ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். இதனால் கோபமடைந்த அப்பகுதி மக்கள் லாரியை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா கோமல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியரை இடமாற்றம் செய்யக்கோரி ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். கடந்த டிசம்பர் 7 அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சித்ரா ஆசிரியர் செந்தில் என்பவரை மாணவர்கள் மத்தியில் அவமானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் பள்ளியிலேயே தூக்க மாத்திரை சாப்பிட்டு ஆசிரியர் செந்தில் தற்கொலை முயற்சி மேற்கொண்டார். இதனால் சக ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் அருகே ஆம்னி காரில் கடத்தி செல்லப்பட்ட 2,29,000 ரூபாய் மதிப்பிலான 250 தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை மோகனூர் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட பிரின்ஸ் சென்னியப்பன், கிஷோர்குமார், வினோத் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா்.